முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வசித்த வேதா இல்லத்தை விற்க அவரது அண்ணன் மகள் தீபா விலைபேசி வருவதாக தகவல் பரவியது. இது தொடர்பாக ஆடியோ பதிவை ஒன்றை தீபா வெளியிட்டுள்ளார். வேதா நிலையம் என் தந்தை ஜெயக்குமார், அத்தை ஜெயலலிதாவின் தாய் சந்தியாவால் வாங்கப்பட்டது. பாட்டி மறைவுக்கு பின் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வீடு எங்கள் பூர்வீக சொத்து. அத்தைக்கு திருமணமாகாததால் சட்ட ரீதியாக எனக்கும் என் தம்பிக்கும் அந்த வீடு வந்துள்ளது. சசிகலா உட்பட மூன்றாம் நபர் யாரும் உரிமை கோர முடியாது. ஜெயலலிதா வசித்த வீடு விற்பனைக்கு என்று யாரும் சொல்லவில்லை. நாங்கள் யாரையும் அணுகவில்லை. வேதா இல்லத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. அதை கண்ணும் கருத்துமாக செய்கிறோம். வெகு விரைவில் அங்கு குடியேறுவோம் என தீபா தெரிவித்துள்ளார். ஒரு மிகுந்த கடுமையான மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு பின்னரே புயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையம் என்ற எங்களது பூர்வீக சொத்து, அதாவது எனது தந்தை ஜெயக்குமார் மற்றும் அத்தை ஜெயலலிதா அவர்களின் தாயார் சந்தியா அவர்களால் வாங்கப்பட்டு கட்டப்பட்டு அவர்கள் குடும்பமாக அங்கே வாழ்ந்து வந்தனர். அந்த இல்லம் அத்தை அவர்கள் திருமணமாகாதவர் என்பதால் எனது தந்தை வழியாக அவர்தான் அவருக்கு ஒரே உடன்பிறப்பு சகோதரர். அவருடைய பிள்ளைகளான எனக்கும் எனது சகோதரர் தீபக்கிற்கும் சட்ட ரீதியாக கோர்ட் வழியாகத்தான் இந்த சொத்தை நாங்கள் திரும்ப பெற்றோம். ஆகவே அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர்கள் விரும்பினார், இவர்கள் விரும்பினார் என்பதெல்லாம் எனக்கு தெரிந்தவரில் தேவையற்ற கருத்துக்கள். ஆகவே அவருடன் பயணித்தவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் இருந்திருப்பார்கள். அப்படி உள்ளவர்கள் எல்லாம் வந்து உரிமை கோர முடியாது. குடும்பத்திலோ குடும்ப அந்தஸ்தை பெறவும் முடியாது, குடும்பத்தில் உரிமை கோர முடியாது. அதே நேரத்தில் குடும்ப சொத்துகளிலும் உரிமைகள் கோர முடியாது. ஆகவே இதையெல்லாம் நான் கடுமையாக மறுக்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, அவருடனே நாங்கள் பயணித்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சசிகலா அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் இது பொருத்தமானது. அவர்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான், எல்லோருக்கும் சொல்வது ஒன்றுதான், இது போன்ற வதந்திகளை தயவு செய்து நீங்கள் மறுக்க வேண்டும். யார் வதந்திகளை கிளப்பிவிட்டாலும் அதை மறுக்க வேண்டும். இந்த வதந்திகளை எல்லாம் நான் கடுமையாக மறுக்கிறேன். அந்த வீடு விற்பனைக்கு என்று நாங்கள் யாரும் சொல்லவும் இல்லை, யாரையும் அணுகவும் இல்லை, யாரும் எங்களையும் அணுகவில்லை. அந்த வேதா நிலை இல்லத்தை பொறுத்தவரை அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தற்சமயம் எங்களிடம் உள்ளது. அதை நான் கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறேன்.